அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சனா கிச்சன். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து ப்ரோ இருக்கீங்க, அவங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க அக்கா பேச்சுலர் ரெசிபி போடுங்க, ஆஃபீஸ்க்கு டக்குன்னு செஞ்சுட்டு போகிற மாதிரி ஒரு லஞ்ச் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப 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 சீக்கிரமாக செய்கிறது. குக்கரில் செய்கிறதுனால இதோட டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆகும். அதே நேரத்தில் நம்ம தக்காளியை அரைச்சி செய்கிறதுனால நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா பாயில் பண்ண எக் தான் எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவும் வச்சுருக்கேன். இதே லஞ்ச் பாக்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு லஞ்ச் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூடவே கொஞ்சம் கிரேப் ஜூஸும் போட்டு வச்சுருக்கேன். நேற்று மார்க்கெட் போயிருந்தப்போ கொத்தவரங்க வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு, சரி வத்தல் போடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பயுமே கொத்தவரங்க வத்தல் போடுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு கொத்தவரங்க வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 90% வெந்தால் போதும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீ நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சனா கிச்சன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு. இந்த வாரம் கண்டிப்பாக கியூஎன்ஏ வீடியோ வரும், அதுக்கு நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட நேமை சொல்லி ஆன்சர் பண்ணுவேன். கொஷின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இல்லாமல் புதுசான கொஷினாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு பார்த்தோம்னா சாம்பார் வச்சுருக்கேன், இது வந்து கதம்ப சாம்பார் வச்சு ரொம்ப நாளாச்சு. பொரியல் வந்து கீரை பொரியல் செஞ்சுருக்கேன், வெங்காயம் தேங்காய் இதெல்லாமே அதிகமாக சேர்த்து செய்கிறது. நம்ம சேனலில் நெத்திலி மீன் குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனா கிச்சன் இந்த சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். கூடவே வந்து மாம்பழம், கடைசியாக பெப்பர் சேர்த்து முட்டை பொறிச்சு வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து குழம்பு பொடி ரெசிபி கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தாச்சு, நீ நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சனா கிச்சன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விரும்பி கேட்ட ஒன் பாட் ரைஸ் வெஜிடபிள் புலாவும் தான் செஞ்சுருக்கேன். இதில் நிறைய காய்கறி சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, அதே நேரத்தில் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் மாற்றி சேர்த்துக்கலாம், எப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் வரும். இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா நுரையீரல் பெப்பர் கிரேவி வச்சுருக்கேன், புலாவ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி காரமாக சாப்பிடும் பொழுது காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் முட்டை ரோஸ்ட்டு. சாயத்து வந்து ஸ்கூலுக்கு நான்வெஜ்லாம் அவ்வளோவா கொண்டு போக மாட்டான், சிக்கன் மட்டும்தான் கொண்டு போவான், அதுவும் ஃப்ரை பண்ணால் தான் கொண்டு போவான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் நட்ஸ், கூடவே கொஞ்சம் பாயசமும் செஞ்சுருக்கேன். இது வந்து ஸ்பெஷல் ஜவ்வரிசி பாயசம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நம்ம சேனலில் இருக்குது. கூடவே தயிர் வெங்காயம். இந்த ரெசிபி வந்து வீடியோ எடுத்தாச்சு, சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்துடும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீ நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சனா கிச்சன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், கிட்ஸுக்கானது. நிறைய பேர் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கேட்டிருந்தீங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து வெஜ்ஜு பாஸ்தா தான் செஞ்சுருக்கேன், இதில் நிறைய காய்கறி சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. மேலாக கொஞ்சம் கெச்சப் வச்சுக்கிறேன், நான் தனியாக வைக்கலை, ஏன்னா நம்ம செய்யும் பொழுது வேறு நிறைய கெச்சப் சேர்த்துருப்போம், அதனால் இதுவே போதும். ஃப்ரூட்ஸுக்காக இன்றைக்கி வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணி வைக்கிறேன், கூடவே கொஞ்சம் நட்ஸ், நான் வந்து இன்றைக்கி பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்காக மேக்ரோன்ஸ், கூடவே வந்து கடலை மிட்டாய் வச்சுருக்கேன். நான் வந்து கடலை மிட்டாய் அதிகமாக சாப்பிடுவேன், அதுலேருந்து சாகி பழகிக்கிட்டான். சாகித்தோட ஸ்கூல் விளாக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சேனலுக்குள்ளே எப்படி போகிறது கேட்டிருந்தீங்க, பர்சனா கிச்சன் இந்த சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். நமக்கும் இதே லஞ்சு தான், குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறப்போ இப்படி சாப்பிட்டுக்கிறலாம், டெய்லியில் அது நமக்கு சரியாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்த்தாச்சு, நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். டாட்டா பாய். அந்த சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சனா கிச்சன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நான் வீட்டில் சமைக்க கிடையாது, அதுக்கு பதிலாக எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. சரி நமக்கு சமைக்கிற வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நானும் சமைக்கலை. இந்த வாரம் சண்டே வந்து கியூஎன்ஏ வீடியோ வரும், அதுக்கு நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட நேமை சொல்லி அதுக்குரிய ஆன்சர்னே சொல்லுவேன். கொஷின் வந்து கொஞ்சம் புதுசு புதுசாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப காரமாக சிக்கன் எண்ணெய் கறி வச்சுருக்காங்க, இது வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். பிரியாணிக்கு சைடிஷாக பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் தாளிச்சா மட்டன், மாங்காய், அப்புறம் எலும்பெல்லாம் போட்டு வைக்கிற தாளிச்சா, கூடவே கொஞ்சம் புதினா தொக்கு, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோத்த வடகை ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதுக்கு மீதம் இருக்க பழைய சாதத்தில் கொஞ்சமாக உப்பு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தேவைப்பட்டு அதில் சில்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு இல்லை மிக்சியில் அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டு நாள் போல் காய வச்சா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னைக்கு லஞ்சை பார்த்தாச்சு, நீ நாளைக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.
அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசானா கிச்சன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட நல்லா ஆவி பறக்க பறக்க சோறு. இதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான குழம்பு தான் இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சிருப்போம்ல, அதில் வைக்கிறது. சில நேரம் நம்ம மல்லித்தூள்லாம் சேர்த்து வைக்கலாம். இது வந்து வீட்டு மசாலா, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், இது மட்டும் சேர்த்து வைக்கிறது. மிளகாய்த்தூளை வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து குழந்தைங்க, அப்புறம் வந்து பெரியவங்க, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனவங்க இருப்பாங்கள்ல, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இது வந்து உப்பு பெப்பர் மட்டும் சேர்த்து செய்கிறது, கூடவே ஆம்லேட், குட்டி குட்டி ஆம்லேட், தக்காளி, வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து செய்கிறது, கூடவே கொய்யாப்பழ ஜூஸ். இன்னைக்கு கொய்யாப்பழ ஜூஸில் வந்து கொஞ்சம் பாலும் சேர்த்துருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஜூஸரோட டீட்டெயில் கேட்குறீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தாச்சு. இனி நாளைக்கு வந்து சண்டே, அதனால லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக கியூஎன்ஏ வீடியோ வரும். இனி மண்டே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை. அந்த சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.